ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் அவங்க ஹரணிங்க. ஸோ பாலிட்டி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ லைக் எப்படி படிக்கிறது, ஸோ எப்படி படித்தா ஈஸியாக படிக்கலாம், லக்ஷ்மிகாந்த் அண்ட் என்சிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பாலிட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி என்சிஆர்டி வித் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ், லக்ஷ்மிகாந்த் கண்டென்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் நோட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வித் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் அதை பார்த்துருங்க. அண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒனில் லக்ஷ்மிகாந்தில் கண்டென்ட் ஒன்ல பார்ட் ஒன்ல இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் ஓவரால் வியூ ஸ்டோரி அண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இதில் நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அண்ட் என்னென்ன இதுக்கு தேவை ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் இன் தமிழில், ஓகேவா? அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவாரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டெஸ்டினேஷன் டூ எல்பிஎஸ்என் ஏ கீழ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் டெய்லி வீடியோ அப்டேட்ஸ் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் வந்துட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டென்ட் நான் இது காமிச்சேன் இல்லையா. ஸோ கண்டென்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்த மாதிரியே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அதில் ரெண்டு தான் இருக்குது. ஸோ ரெண்டில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல், ஓகேவா? ஸோ இது கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கு கீழே வர டாப்பிக்கு. ஸோ கான்ஸ்டியூஷன் எவால்வ் ஆகிறதுக்கு, ஸோ இந்தியாவில், ஸோ இது எல்லாமே லக்ஷ்மிகாந்த் டாபிக் தான், ஓகேவா? ஸோ லக்ஷ்மிகாந்தோட புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, தென் உங்களோட பேப்பரும் நோட்ஸும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக நோட் பண்ணிக்கோங்க, தட்ஸ் ஆல். அதை திருப்பி படிங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதுக்கு வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி அந்த கான்ஸ்டியூஷன் கிடச்சிது, ஸோ இப்போ ஃப்ரீடம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்னென்னலாம் நடந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் அனக்ஷேஷன், நம்ம பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தப்பயே நம்ம எந்த அளவுக்குலாம் பிரிட்டிஷ் வந்துட்டு அந்த கான்ஸ்டியூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் வரக்கூடியதில்லை எந்த விஷயமும். ஸோ அதுக்கு ஒரு நாட்கள் தேவைப்பட்டிருக்கும், ஒரு சட்டம் இயற்றதாக இருந்தாலும் சரி, ஒரு இது விஷயங்கள் எடுத்துகிட்டு வரதாக இருந்தாலும் சரி, அதுக்கு பல ஒரு இந்தியா மாதிரி ஒரு பாப்புலஸான கண்ட்ரி அண்ட் செக்யூலரான கண்ட்ரி அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இது எடுத்துகிட்டு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், எப்படி வந்துட்டு கான்ஸ்டியூஷன் நமக்கு கையில் வந்துச்சு, ஓகேவா? ஸோ ஃப்ரம் பிரிட்டிஷ் அனாக்சேஷன் பீரியட்லேருந்து, ஸோ பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து, ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச வரைக்கும், ஸோ நான் எப்படி வந்துட்டு கான்ஸ்டியூஷன் நமக்கு கிடச்சிது அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஓவராலாக வந்துட்டு ஸ்டோரி வித் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் நோட்ஸ் ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸோ 1600 வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு உள்ள பிரிட்டிஷ் வந்துட்டு உள்ள வந்திருப்பாங்க. ஸோ ஆஸ் அ கம்பெனியாக தான் வந்திருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஓகேவா? ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியாக தான் வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ரூல் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்தியாவை கைப்பற்றினதுக்கப்புறம் கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கம்பெனி ரூல் அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரெக்டாக இல்லாமல் ஒரு கம்பெனி மாதிரி, இந்தியான்றது வந்துட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கீழே இருக்க மாதிரி தான் வரலாறு, ஓகேவா? ஹிஸ்ட்ரி அதுதான். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வராங்க. ஸோ ஒரு கம்பெனியோட ரூலுக்கு கீழே தான் நம்ம இருந்தோம், அதுவே வந்துட்டு நினைக்கும் போதே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த கம்பெனி ரூலில் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்தது என்னென்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பேர் தான், ஓகேவா? ரெகுலேட் பண்ணுறாங்க, ஸோ ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க ரூல்ஸை, அதனால் ரெகுலேட்டிங் ஆக்ட். சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் மாற்றுறாங்க. தென் கவுன்சில்ஸ் ஆஃப் ஆக்ட், அப்படி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின் தான் சொல்லி ஆக்ட்ஸ்லாம் இருக்கும், ஓகேவா? ஜஸ்ட் அது ஒரு நேம் தான், ஓகேவா? ரொம்பலாம் அதுக்கு திங்க் பண்ணக்கூடாது, ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 என்ன 1773 எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூல் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் டைரெக்டாக பார்க்காதனால, ஸோ இப்போ எப்படி வந்துட்டு கவர்மெண்ட் டைரெக்டாக பார்க்காதனால இன்னொருத்தர் ஆட்சி பண்ணுற மாதிரி ஆகுதுல்ல, ஸோ அதே மாதிரி தான் அவங்க ஆட்சி பண்ண விட்டவங்க ஒழுங்காக ஆட்சி பண்ணாதனால இந்த ரூல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இவங்க வந்துட்டு பிரிட்டிஷ்
வந்து டோட்டலாக வந்து நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு இதுதான் வந்து பெரிய காரணமாக இருந்த ஒரு விஷயம். அண்ட் இதில் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்றது கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற மாதிரி மாற்றப்பட்டது. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வாரன் ஹாஸ்டிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வரும்போது அதில் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக இருந்தது லார்ட் வாரன் ஹாஸ்டிங். ஓகே? அண்ட் மெட்ராஸும் பாம்பேவும் வந்துட்டு ஒரு ப்ரொவின்ஸ் மாதிரி, ஓகேவா, பெங்காலுக்கு கீழே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ எப்படி வந்துட்டு மெயின் கேபிட்டல் சிட்டி மாதிரி, அப்போ வந்து இந்த மூணு தான் வந்துட்டு ரொம்பவே வந்து பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தென் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் இன் கல்கட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? தென் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு இப்போ எப்படி பார்லிமெண்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் மாதிரி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 13 பேர் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆக்டுக்கு அப்புறம் என்ன ஆக்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ஸோ 1773 ஆக்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காக மறுபடியும் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்துச்சு. இதுதான் வந்து ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒரு நார்மலான ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படின்னா வந்துட்டு அசால்ட்டாக இல்லாமல் ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து அலைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான் வந்துட்டு பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஓகேவா? இது வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுன்ற நேமில் இருந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு மாறுச்சு. ஓகேவா? ஸோ டைரக்ட் பண்ணிட்டு இருந்தவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே உங்களுக்கு அந்த மீனிங் புரியுது இல்லையா? ஸோ பிரிட்டிஷ் பொசிஷன் வந்துட்டு, ஐ மீன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு காலடி எடுத்து, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்டில் வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு மையமாக இருந்துச்சு அந்த ஆக்ட்டு. இது வந்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்துட்டு சுப்ரீம் பவரை வந்துட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்கு இல்லையா, அது மேலே கொடுக்குறாங்க. ஓகேவா? அது மேலே ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்த ஆக்ட் தான் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ட்ரேட்லாம் எண்ட் ஆகிடுச்சு. இந்த ஆக்டில் வந்துட்டு ட்ரேட் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ட்ரேட் பண்ண தானே வந்தாங்க. ஸோ அதெல்லாம் எண்ட் ஆகிட்டு கவர்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்டோட ரெவென்யூ எல்லாமே கம்பெனி கையில் தான் இருக்குது மொத்தமாக. ஓகேவா? ஃபுல் இந்தியாவோட வருமானம் ஃபுல்லாகவே அவங்ககிட்ட போயிடுச்சு. தென் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 என்ன, அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்றிருக்கிறத கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உள்ளே வந்து எப்படி பிடிச்சிருக்காங்க, எப்படி இது வந்து கான்ஸ்டியூஷன் எவால்வ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் தான். ஸோ இதில் என்ன மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு லார்ட் வில்லியம் பென்டிக் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாம்பேவும் மெட்ராஸும் வந்து ரெண்டு கேபிட்டல் சிட்டி ஆச்சு. இப்போ எப்படி வந்துட்டு ரெண்டு ஸ்டேட் ரெண்டு ப்ரொவின்ஸ் ஆச்சு, இப்போ 28 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த ரெண்டு ஸ்டேட்டாக இருந்துச்சு. தென் லாஸ்லாம் அப்போ போடுற லாஸ் எல்லாமே ஆக்ட் ஆச்சு. ஓகேவா? ஆக்டாக மாற்றுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அண்டு கம்பெனி வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக வந்துட்டு மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து எல்லா கண்ட்ரோலும் வச்சுருக்க மாதிரி இந்தியாவோட கண்ட்ரோல். தென் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 வந்துச்சு. 1853 தான் ஒரு மினி பார்லிமெண்ட் சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஒரு குட்டி ஆட்சி தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தானே பிடிச்சாங்க. ஸோ அப்படிங்கும் போது 1853 வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மினி பார்லிமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்துட்டு மேக்யுலே கமிட்டியிலேருந்து ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நமக்கு நடந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா, நம்மளோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இப்போ எழுதுறோம்ல, இதெல்லாம் படிக்கிறோம்ல, ஸோ அந்த எக்ஸாம் அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகேவா? அதுலலாம் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு பிரிட்டிஷ் மட்டும்தான் எழுதுவாங்க, அண்ட் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் தான் இந்தியா போய் எழுதுனாங்க. ஸோ லண்டனில் தான் போய் எழுதணும்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, இப்படி தான் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? தென் அதில் வந்துட்டு 6 கவுன்சிலர் எலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மினி பார்லிமெண்ட்டுக்கு, ஸோ அதில் வந்துட்டு 4 வந்து லோக்கல் ப்ரொவின்ஸன்லேருந்தும் 2 வந்துட்டு பெங்கால்லேருந்தும் எடுத்தாங்க. ஓகேவா? தென் 1858 என்ன பண்ணிட்டாங்க, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853க்கு அப்புறம் ரிவோல்ட் ஆஃப் 1857 வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியே அப்படியே டோட்டலாக வந்து கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறத அப்படியே அபாலிஷ் பண்ணிட்டாங்க, டோட்டலாக தூக்கிட்டாங்க. இனிமேல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் நேராக ஆட்சி புரியும் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் க்ரோன் ரூல் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்துச்சு. ஸோ க்ரோன் ரூல் ஆஃப் 18
58. இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த அனாக்சியேஷனுமே இல்லை. ஃபர்தர் அனாக்சியேஷன், மறுபடியும் பிடிக்கிறதுக்கான எல்லைகள் எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அபாலிஸ் ஆகிடுச்சு. ஸோ கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்துட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்ற நேம் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ்ராயாக இருந்தவர் வந்துட்டு லார்ட் கேனிங் அவர்கள். ஓகேவா? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எத்தனை மெம்பர்ஸ்னா 15 மெம்பர்ஸ், ஒரு அட்வைசரி பாடி மாதிரி. அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆஃப் ஆக்ட் 1861. ஓகேவா? இந்தியன் கவுன்சில்ஸ் ஆஃப் ஆக்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்தது இந்தியா ஆஃப் கவுன்சில்ஸ் ஆஃப் ஆக்ட், இந்தியன் கவுன்சில்ஸ் ஆஃப் ஆக்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1861 எடுத்துகிட்டு வந்தப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இம்பீரியல் மினி பார்லிமெண்ட் வந்து சார்ட்டர் ஆக்ட் 1853 ஃபார்ம் ஆச்சா. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா, இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்ம் பண்ணாங்க. இம்பீரியல் அப்படின்னா என்னென்னா சென்ட்ரல் லெவல் அப்படின்னு ஃபார்ம் பண்ணாங்க, ப்ரொவின்சியல் அப்படின்னா ஸ்டேட் லெவல் அப்படின்னு ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸை வந்து பார்லிமெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆச்சு. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அது வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்துட்டு ஸ்டேட் லெவலாக வந்துட்டு இதாச்சு. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்லிமெண்ட்டில் யார் இருப்பாங்க, இம்பீரியல் ஐஎல்சியில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ்ராய், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அடிஷ்னல் மெம்பர், நான் அஃபிஷியல் மெம்பர். ஸோ இப்படி இருந்தாங்க. தென் கவர்னர், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அடிஷ்னல் அஃபிஷியல், நான் அஃபிஷியல்னு ஸ்டேட்டுக்கு. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இயங்குது, ஸோ அது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பட்ஜெட் பற்றி பேசலாம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பான டாபிக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வீட்டோ பவர் இது பண்ணாங்க. ஸோ ப்ரொமல்கண்ட் ஆர்டினன்ஸ், ஸோ எந்த மாதிரிலாம் பேசலாம், எத்தனை க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ இப்போ பார்லிமெண்ட்டில் செஷன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1862 அப்புறம் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆஃப் ஆக்ட் 1861 தானே, 1862 அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அது 1892 இது கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அந்த ரிஃபார்ம் மூமெண்ட்க்கு அப்புறம் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆஃப் ஆக்ட் 1892 கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கொஞ்சம் மாற்றம், அதாவது சென்ட்ரல் லெவலில் இருக்கிறதுல, ஸ்டேட் லெவலில் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஸ்பிளிட் ஆகிடுச்சு, டிவைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் சூரத் ஸ்பிளிட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த டைமில் தான் நடந்துச்சு, 1892 தான் நடந்துச்சு. ஓகேவா? தென் 1892 அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை. நார்மலாக வந்துட்டு ரைட் டு ஆஸ்க் க்வெஷ்சன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்லிமெண்ட்டில் சின்ன 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 சேஞ்சஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. தென் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆஃப் ஆக்ட் வந்து 1909, இது வந்து மார்லிமெண்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்துட்டு இந்த ஆக்டை சொல்லுவாங்க. பிகாஸ் இதில் தான் வந்துட்டு முஸ்லீமுக்கும் ஹிந்துக்கும் வந்து ஒரு செப்பரேட் எலக்டோரேட்ஸ், கம்யூனல் எலக்டோரேட்ஸ் வந்து வந்துச்சு, செப்பரேட் எலக்டோரேட்ஸ். ஓகேவா? முஸ்லீம்ஸ்க்கு தனியாக வந்துட்டு ஓட்டிங் பவர், ஸோ அவங்களுக்கு தனியாக வந்துட்டு ஒரு ரிசர்வேஷன் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, அவங்க வச்ச செக்கே வந்து அங்கே தான். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்துட்டு அந்த மாற்றங்கள், நான் அஃபிஷியல் மெஜாரிட்டியில் மாற்றம், தென் வந்துட்டு பட்ஜெட், வீட்டோ பவர், அதுலெலாம் வந்துட்டு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஒரு எவால்வ் ஆச்சு அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகேவா? தென் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனல் எலக்ட்ரேட் தான் ரொம்பவே பெரிய டாப்பிக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாபிக். அண்ட் இந்த டைமில் தான், ஸோ 1909 ஆக்டா, ஸோ 1916 என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ரீயூனியன் ஆயிடுறாங்க. ஓகேவா? ஸோ முஸ்லீம் லீக் வந்து தனியாக கிரியேட் ஆகுது, அது வந்து லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த டைம், இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 1914 தான் வந்துட்டு வேர்ல்டு வார் நடக்குது. ஸோ பிரிட்டிஷ்க்கும், ஸோ பிரிட்டிஷ் அண்ட் விசஸ் ஜெர்மனி, ஸோ பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ், யூஎஸ், ரஷ்யா வந்து ஒரு சைடு, ஜெர்மனி, ஆசியா, ஹங்கரி, ஒட்டமன், துர்க்கி இவங்கெல்லாம் ஒரு சைடு. ஸோ விசஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஓகேவா? தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் டயார்கி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. டயார்கி சிஸ்டம் அப்படின்னா என்ன? டயார்கி சிஸ்டம் அண்ட் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்னா என்ன, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சென்ட்ரல் லெவலில்
லோக்சபா ராஜ்யசபா இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பைகேமரல் லெஜிஸ்லேச்சரும் அண்ட் டயார்கி சிஸ்டமும் எடுத்துகிட்டு வராங்க ஸ்டேட் லெவலில். ஸோ டயார்கி சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா ரிசர்வ்டு சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னு நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா, ஸோ கான்ஸ்டியூஷனில். ஸோ அதுதான், ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜஸ்டிஸ் இரிகேஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் கீழேயும் சென்ட்ரல் சப்ஜெக்ட் கீழேயும், ஸ்டேட் சப்ஜெக்ட் கீழே வந்துட்டு ஹெல்த்து எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இது தனியாக கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இங்கே தான் வந்துட்டு சிபிஎஸ்சி அப்படின்னா சிவில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேவா. ஸோ அது வந்துட்டு நேம் சேஞ்ச் ஆகுது 1926. தென் ரைட் டு ஓட் வந்து லிமிட்டடாக கொடுக்க ஆரம்பித்தாங்க ஓகேவா. தென் சைமன் கமிஷன் வந்துட்டு வருது 1927. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படி நடுவில் தெரிஞ்சுக்கோங்க. சைமன் கமிஷன் வரும்போது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன் கமிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரிட்டிஷாக இருக்காங்க ஓகேவா. பிரிட்டிஷாக இருக்கனால இந்தியன் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பாய்காட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ 1932 பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதாகுது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் சைன் ஆகப்படுறது ஓகேவா. அண்டு இது வந்து நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது அதுக்குள்ளே ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிறாங்க. இட்ஸ் அ டைம் ஆஃப் செகண்ட் வேர்ல்ட் வார்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா. ஸோ டயார்கி சிஸ்டம் வந்துட்டு அந்த ஸ்டேட் லெவலில் வந்துட்டு ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் இருந்துச்சுல, ஸோ அதை வந்துட்டு அபாலிஷ் பண்ணுறாங்க. தென் டயார்கி சிஸ்டம் வந்து சென்டரில் கண்டினியூ ஆச்சு, ஸ்டேட்டில் கண்டினியூ ஆகலை ஓகேவா. ஸோ பைகாமரல் லெஜிஸ்லேச்சர் வந்து இருந்துச்சு, அந்த லோக்சபா ராஜ்யசபா திட்டம் வந்து இருந்துச்சு ஓகேவா. ஸோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது 1935 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, கிரெடிட்க்கும் கரன்சிக்கும் ஓகேவா. ஸோ பிரிட்டிஷ்க்கு கீழே தான் 10% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ரைட் டு ஓட் அவங்களுக்கு கிடைக்கிது ஓகேவா. அண்டு இதில் வந்துட்டு ரெண்டு சிஸ்டமாக இருந்துச்சுல, டயார்கி சிஸ்டம் ரெண்டு சிஸ்டமாக இருந்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சிஸ்டம் ஆகுது. ஸோ லைக் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், ஃபெடரல் சப்ஜெக்ட், ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட், கன்கரன் சப்ஜெக்ட் இப்போ இருக்கு இல்லையா, சென்டர் சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்ட் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் சப்ஜெக்ட் அதுவாக சேஞ்ச் ஆகுது ஓகேவா. தென் 1940 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் வருது. ஸோ ஆகஸ்ட் ஆஃபரில் டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கிது. அண்ட் 1942 குவிட் இந்தியா மூமெண்ட் வருது. அண்டு வேவல்ஸ் பிளான் 1945 ஃபெயில் ஆகிடுது. தென் கேபினெட் மிஷன் 1946 பவர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் டு இந்தியன்ஸ், ஓ இந்தியன்ஸ்க்கு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி 1947 வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 வருது. ஸோ நமக்கு சுதந்திரம் கிடைக்கிது. தென் அந்த டைமில் தான் வந்துட்டு மவுண்ட்பேட்டன் அவர்களால் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நடக்குது ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. தென் 1946 இன்டரிம் கவர்மெண்ட் இடைக்கால ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எப்படி வந்துட்டு கவர்மெண்ட் மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. தென் 1947 ஃபர்ஸ்ட் கேபினெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நம்ம ஃப்ரீ இந்தியா. ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேபினெட் வந்து 1947 வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. தென் 1948 ஃபைனல் டிராஃப்ட் டிராஃப்டாக இருக்கிற கான்ஸ்டியூஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எழுதி இரண்டரை வருடங்கள் எழுதி 1949 அடாப்ட் பண்ணுறாங்க ஓகேவா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடாப்டட் வித் 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணாங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி கான்ஸ்டியூஷன் மேக் ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உறுதுணையாக இருந்துச்சு, இதில் இருந்தெல்லாம் தான் எவால்வ் ஆச்சு ஓகேவா. ஸோ இதன் வழியாக வந்தனால தான் நமக்குன்னு ஒரு ஆக்டு, நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்துச்சு. அண்ட் இப்போ எவ்வளோ ஆர்டிகல்ஸ், எவ்வளோ பார்ட்ஸு, எவ்வளோ ஷெட்யூல் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து சந்திக்கிறேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக பாருங்கள், டைம் சேவ் ஆகும் ஓகேவா. அண்ட் நான் இன்னொரு நல்ல வீடியோலேருந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹரிணி, டாடா.